சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு பக்தர்களின் வருகை அதிகரித்திருக்கிறது. நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? இது பற்றிய விரிவான தகவல்களை சொல்லுங்க. என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பக்தர்களுக்காக செய்யப்பட்டிருக்கின்றது? நிச்சயமாக மகன், தென்னகத்து திருவிழா என அறியக்கூடிய சித்திரை திருவிழாவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த சித்திரை திருவிழாவை காண்பதற்காக பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்களானது தினசரி வந்து செல்கின்றனர். ஆரம்ப முதலே இந்த மீனாட்சியம்மன் கோவிலுக்கு தினசரி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து சென்றாலும் இந்த சித்திரை திருவிழா என்பது நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழா என்பது அம்மனுக்கு சாத்தக்கூடிய அந்த அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகளை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்களானது இந்த மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு வந்துள்ளனர். இவர்களுக்கு இந்த வரிசையாக நிற்கப்பட்டு, அதாவது கிட்டத்தட்ட மற்ற நாட்களை விட இன்று வந்திருக்க கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த பக்தர்களை வரிசையாக வரவேற்பதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களும் வரிசையாக நின்று கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் அளவு கூட காத்திருந்து இந்த வரிசையில் நின்று இந்த சாமி தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த பக்தருக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் வரிசையாக நீக்கப்பட்டு அந்த கோயிலுக்குள்ள அனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். தற்போது நம்ம பகுதியில், அம்மா வணக்கம், இந்த கோயில் திருவிழாவுக்கு எந்திருக்கீங்க, வரிசையில் நின்றுருக்கீங்க, இந்த 2 வருஷங்கள் இப்போ நடந்துக்கு இருக்கு, இதை எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருஷம் வருஷம் நடக்கிறது தான் இது, 2 வருஷமாக நடக்கலை, இப்போ நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கூட்டம் கம்மி சார் மதுரையை பொறுத்த வரைக்கும், இன்னும் கூட்டம் நிறையா வரும் இந்த கோயிலுக்கு. இது வந்து இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் கம்மி தான் கூட்டம், மீனாட்சியம்மனை தரிசிக்க இன்னும் நிறையா வருவாங்க. தொடர்ச்சியாக அவர் தெரிவித்தது போல் நாளுக்கு நாள் கூட்டமானது அறிவித்தோன்னே இருக்கிறது. தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய திருக்கல்யாணம், பட்டாபிஷேகம் மற்றும் கலர் ஆட்டில் இறங்கக்கூடிய விழாவினை காண்பதற்காக மதுரை மட்டுமல்லாது மதுரை சுற்றியுள்ள பல்வேறு பகுதியிலிருந்து கூட்டமானது அதிகரித்து வருகிறமே இருக்கிறது. இந்த பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான போலீஸார் வந்து பாதுகாப்பு பணிக்கு ஈடுபடுத்தப்பட்டு பக்தர்களும் அந்த வரிசையில் நிற்கப்பட்டு கோவிலுக்குள் அனுமதிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மகன்,